ரெண்டாவது, இந்த அற்புதத்தை கவனியுங்கள். இயேசு சகேயுவை பார்க்கிறார், மரத்தின் மேல் இந்த மனுஷன் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டார். ஆண்டவர் உன்னை பார்த்துவிட்டு அப்படியே போய்விடவில்லை, அப்படியே கை அசைத்து விட்டு ஆண்டவர் போய்விடவில்லை. சகேயுவை கீழே இறங்கி வா, நீ இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும். ஆண்டவர் அவனை அழைக்கிறார், அன்போடு கூட நீ இறங்கி வா சகேயுவே, நான் உன் கூட பேசணும், உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும். என் ஆண்டவர் அழைக்கிற தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் காண்கிற தேவன் மாத்திரம் அல்ல, அன்போடு நம்மை அழைக்கிற தேவன். நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come unto me, I will give you rest. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை சுகமாக்குவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நிம்மதியை தருவேன். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுடைய பாரத்தை மாற்றுவேன். என்னிடத்தில் வாருங்கள், உங்களுடைய கண்ணீரை நான் துடைப்பேன். அதற்குத்தான் இயேசு அழைக்கிறார். எதற்காக ஒரு மனிதனை இயேசு அழைக்கிறார்? அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, அவனுடைய வேதனைகளை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றுவதற்காக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு கொடுத்த இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இன்றைக்கு உன் பாரத்தை நான் மாற்றுவேன், இன்றைக்கு உன் கண்ணீரை நான் துடைப்பேன். நீ என்னிடத்தில் வரும் பொழுது நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவனிடத்தில் வரும் பொழுது அவர் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுகிறவர். அவர் அன்போடு கூட அழைக்கிற ஒரு ஆண்டவர்.